அடுத்து நாலாவது பாயிண்ட், இருசாதன் லிமன் ஹாரபல்லாஹு வ ரசூலஹு மின் கபல், இதற்கு முன்னே அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யுத்தம் நடத்தியவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் இடமாக. இருசாதன் லிமன் ஹாரபல்லாஹு வ ரசூலஹு மின் கபல், அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யுத்தம் பண்ணவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டிக்கிட்டாங்கன்னு அல்லாஹ் இதுல நான்காவது தன்மையை விளக்குறான். அப்ப இந்த நாலாவது தன்மைக்கு வழக்கம் போல நம்ம தௌஹீத் உலமாக்கள் எப்படியெல்லாம் குர்ஆன்ல இட்டு கட்டி இருக்கிறாங்கிறத வீடியோ போடுறேன் பாருங்க. அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் எதிராக போரிட்டவர்களுக்கு புகலிடமாகவும், அதாவது அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களை கொண்டு வந்துகிட்டு அடைக்கலம் கொடுக்கக்கூடியதாகவும், அவங்களை அரவணைக்கக்கூடியதாகவும், அவங்களை ஆதரிக்கக்கூடியதாகவும் அந்த பள்ளிவாசலை என்ன செய்யறாங்க, அமைக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு எதிராக அல்லாஹ்வுக்கு எதிராக போர் செய்யறதுன்னா அருவாளத்துக்கிட்டு போறதுன்னு அர்த்தமா? அல்லாஹ்வுக்கு எதிராக போர்னா அந்த அர்த்தம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு எதிராக போர் என்று சொன்னா எவ்வளவு பெரிய பொய்ய பீஜானே, எம்பிட்டு துணிஞ்ச குர்ஆன்ல இட்டு கட்டுறீங்க. அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போறதுன்னா அருவாளை தூக்கிட்டு போறதா அப்படின்னு சொல்லி சுய விளக்கத்தை சொல்லிக்கிட்டு இருப்பாரு. வட்டி வாங்குறது அல்லாஹ்வுக்கு எதிராக போரு, வரதட்சணை வாங்குறது, இது மாதிரி சுய கருத்து சொல்லுவாரு. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது, இருசாதன் லி மன் ஹாரபல்லாஹு வ ரசூலஹு மின் கபில், மின் கபில்னு ஒரு வார்த்தை இருக்குது. நல்லவேளை அல்லாஹ் அந்த வார்த்தையை போட்டான். அந்த வார்த்தையை போடுறது இதை போட்டிருந்தே இப்படி முழுங்கிட்டீங்களே, இருட்டடிப்பு செஞ்சிருக்கிறீங்களே. அந்த மின் கபலுங்கிற வார்த்தை இல்லைன்னா நீங்க இன்னும் எப்படி பூந்து விளையாண்டு இருப்பீங்க? அப்ப இந்த அருவாளை தூக்கிட்டு போறதான்ட்டு கேக்குறீங்களே, அருவாளை தூக்கிட்டு போறதுதாயா? அருவாளை தூக்கிட்டு போறதுதான் அந்த வசனம் சொல்லுது. தெளிவா அந்த வசனத்தை படிக்க ஒண்ணுக்கிறது, நீங்க தஞ்சமா பண்றீங்கல்ல, படிக்காத வா இருசாதல்லி மன் ஹாரவல்லாக வர சூழக மின் கபல், இதற்கு முன்னே மின் கபல்னா என்ன, கபல் மகரிப்புனா என்ன, மகரிப்புக்கு முன்னாடி மின் கபல்னா என்ன, இதுக்கு முன்னாடி, இதற்கு முன்னாடி அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யுத்தம் செய்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த வசனம் அருளப்பட்டதே தபுக்கு யுத்தம் முடிஞ்சு வரும்போதுதான். ரசூல்லா எத்தனை யுத்த கலங்களை கண்டாங்க, பத்ர் போர், உஹத் போர், தபுக் யுத்தம், இப்படி பல யுத்த கலங்களில் ரசூலுல்லாவை கொல்லுவதற்கு அருவாளை தூக்கிட்டு வந்தவன் தான், கையில வாள் எடுத்துக்கிட்டு வந்தவன், ரசூல்லாவுடைய பல்லை உடைத்து இரத்த காயம் ஏற்படுத்தியவன், ரசூலை கொலை செய்ய வேண்டும் என்று கையில் ஆயுதம் எடுத்து போரிட்டவன், அவனைத்தான் இந்த வசனம் குறிக்கிறது. வா இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹு வ ரசூலஹு மின் கபல், நபிட்டு அல்லாஹ் சொல்றான், நபியே இதற்கு முன்னால், மின் கபல் இதற்கு முன்னால், உங்களுக்கு நபிக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே போர் செய்த அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யுத்தம் நடத்துவதற்கு ஆயுதம் எடுத்துக்கிட்டு வந்து யுத்தம் பண்ண இவங்களை எல்லாம் அடைக்கலம் கொடுக்கறதுக்காண்டி ஒரு பள்ளிவாசல் என்று அல்லாஹ் சொல்லி இருக்க, எப்படி மனமுரண்டா குர்ஆன்ல இட்டு கட்டி இருக்கிறீங்க பீஜேன்னு, எப்படி தைரியம் உங்களுக்கு குர்ஆன்ல விளையாடுறீங்களா? அப்ப மின் கபலுங்கிற வார்த்தையை திட்டமிட்டு மறைச்சிட்டீங்களா? எவ்வளவு துணிஞ்சு பேசுறீங்க, அருவாளை தூக்கிட்டு போறதான் கேக்குறீங்க, அருவாளை தூக்கிட்டு போறதுதான் யுத்தம், வட்டி வாங்குறத பத்தி அல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், வரதட்சணை வாங்குறத பத்தியா சொல்லிக்கிட்டு இருக்கிறான், இப்ப என்ன விளக்கம், சுய விளக்கம் எப்படி கொடுக்கறது? அல்லாவுக்கு எதிரான போட்டு அருவாளை தூக்கிட்டு போறதா, அப்படியே அருவாளை தூக்கிட்டு போறதுதான், அதைத்தான் அல்லாஹ் சொல்றான் மின் கபல்னு சொல்லி தெளிவா ஒரு வார்த்தையை போட்டுக்கிறான். அந்த வார்த்தையை திட்டமிட்டு மறைச்சிட்டீங்களா? யூத கிறிஸ்தவர்கள் மாதிரி இருட்டடிப்பு செஞ்சிட்டீங்களா? குர்ஆன்ல ஒரு பாதியை மறைச்சு ஒரு பாதி வேணுங்கிறத மட்டும் காட்டுவீங்களா? அப்ப அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான், இதற்கு முன்னே அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எதிராக யுத்தம் புரிந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிற ஒரு இடமாக அந்த பள்ளி இருக்கிறதுன்னு சொன்னார். அது நூற்றுக்கு நூறு அல்லாஹ்வுக்கு எதிராக ரசூலுக்கு எதிராக கையில் ஆயுதம் எடுத்து போரிட வந்தவர்களைத்தான் அது குறிக்கிறது. உங்க சுய விளக்கத்தை குறிக்காது. நீங்க எப்படி எல்லாம் பேசிருக்கிறீங்க, இது பிஜே மட்டுமல்ல தௌஹீத் உலமாக்கள் எல்லாருமே இதை எப்படி இட்டு கட்டியிருக்கிறாங்கன்னு மொத்தமா பாருங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை அவனுடைய பள்ளியிலே வைத்து செய்வதற்கு பேர் தான் அல்லாஹ்வுக்கு எதிரான போர்னு சொல்வது. அந்த மாதிரி செய்யறவங்களுக்கு புகலிடம் கொடுக்கறாங்களா இல்லையா? அதாவது சாராயம் காய்ச்சினா காய்ச்சிட்டு போ, கல்லு குடிச்சா குடிச்சிட்டு போ, லாட்ரி சீட்டு வியாபாரம் பண்ணா பண்ணிட்டு போ, நீ என்ன விதமான தில்லுமுள்ளு வேணாலும் பண்ணிட்டு போ, உனக்கெல்லாம் இந்த பள்ளியில இடம் இருக்குது, நிர்வாகியா கூட நீ வரலாம், முத்தவள்ளியா கூட வரலாம், ஆனால் யாருக்கு இடம் இல்ல, ஏமா வரதட்சணை வாங்க மாட்டேன்னு சொல்றானோ, சிக்கனமா திருமணம் பண்ணுவானோ, எளிமையா இருக்குன்னு நினைக்கிறானோ, ஹதீஸ்ல உள்ளபடிதான் நான் தொழுவேன்னு சொல்றானோ, அவனுக்கு இடம் கிடையாது. யாருக்கு இடம் உண்டு? அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்வார்களே ஆனால்
அந்த பள்ளியில் நீ தொழாதேன்னு நாலு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஏகத்துவ கொள்கையை சொல்பவர்களுடைய பள்ளியாசலுக்கு போவாதே, அவங்களுடைய மாணவர்கள் கலந்துகிறாதே, அவங்க குழப்பவாதிகள் என்று ஏகத்துவ கொள்கைக்கு எதிரான கருத்துக்கள் அங்கே சொல்வதையும், யாரெல்லாம் வெளியில வந்து ஏகத்துவ கொள்கை கருத்துக்களை எதிராக இருக்கிறானோ அப்படிப்பட்டவர்களை எல்லாம் அந்த மேடையிலே ஏற்றி அவங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதையும் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்லுவா, இருசாதல் லிமன் ஹாரபல்லாஹ். எப்படியா எம்ஐ சுலைமான் அண்ணே, நல்லா இருக்கு உங்க விளக்கம். உங்களுக்கு வந்து உங்க ஏகத்துவ கொள்கை தகுஜ மாத்துக்கு எதிராக அவர்த்த மாநாடுக்கு போய் எங்களுக்கு மாநாடுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதான் பெரிய பிரச்சனையா இருக்கு உங்களுக்கு. தௌஹீது மாநாடுக்கு ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரம் பண்றதுக்கு அவங்களுடைய மாநாடுக்கு போகாதேன்னு சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் அடைக்கலம் கொடுத்துருக்கிறாங்கன்னா உங்க பிரச்சனையை இங்க பேச சொல்லல. குரான்ல என்ன இருக்கோ அதை சொல்லுங்க. ஏகத்துவ கொள்கைக்கு எதிரானவனுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுன்னு அதுல வார்த்தை இல்லையே. தெல்ல தெளிவா நேரடியான வார்த்தைகளில் இதற்கு முன்னே அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யுத்தம் பண்ணியவர்கள் இருக்கும் போது ஏகத்துவ கொள்கைக்கு எதிராக இருக்கிறாங்க, நமக்கு மாநாடுகளை அனுப்ப மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் போலிட கொடுத்துருக்கிறாங்கன்னு உங்க பிரச்சனையை பத்தி புலம்பிக்கிட்டு இருக்க கூடாது. அல்லாஹ் தடுத்தால் தடுத்தான்னு சொல்லுங்க. ஏகத்துவ கொள்கைக்கு எதிராக இருப்பவர்களை, தௌஹீதுக்கு எதிராக இருப்பவர்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் அடைக்கலம் கொடுத்தா அந்த பள்ளியில் தொழக்கூடாதுன்னு வசனம் இருக்குதா? எவ்வளவு துணிஞ்சு குரான்ல இட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு உலமாவும் இப்படிதான் அந்த வேலையைதான் பார்த்துருக்கிறீங்க. அல்லாஹ்வும் தூதருக்கும் எதிராக எவன் போர் செய்கிறானோ அவனுக்கு அடைக்கலம் கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அது மாதிரி யாரெல்லாம் சிறுக்கு பிதாத்துகளை உலகம் முழுவதிலும் சொல்லிட்டு இருக்கிறானோ அப்படிப்பட்டவனுக்கு பேசுவதற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய இடமாக அந்த பள்ளியாசலை என்ன செய்கிறாங்க, ஆடுறாங்க. அப்ப இந்த மாதிரி சிறுக்கு பிதாத்த உலகம் எல்லாம் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான்னா அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கறத பத்தி இங்க எங்க இருக்குது? அரபியில கரெக்டா வசனத்தை வாசிக்கிறது, இர்சாதன் ஹாரபல்லாஹு கபல்னு வாசிச்சு விட்டுறது. வாசி விட்டுட்டு சிறுக்கு பிள்ளைகளை உலகம் பூரா பிரச்சாரம் பண்றானா அவனுக்கு எல்லாம் அடைக்கலாம்னா என்ன விளையாட்டா? என்ன வேணாலும் அரபியில ஒண்ணு வாசிட்டு தமிழ்ல வந்து உங்க இஷ்டத்துக்கு பூத்துவீளா? நேரடியாக யுத்தத்துக்கு வந்தவங்க அந்த வசனம் குறித்து கொண்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். விளங்காத்தனமா ஏன் மக்கள் அப்படி வழி எடுக்கிறீங்க, உங்க வெறுப்புணர்வைய விதைக்கிறீங்க. அப்ப அடுத்து பாருங்க, இன்னும் பாருங்க, வாய்ப்பளிக்கக்கூடிய இடமாக அந்த பள்ளியாசலை என்ன செய்கிறாங்க, ஆடுறாங்க. அப்ப இந்த மாதிரி சிறுக்குகள் விதார்த்திகள் இவைகள் எல்லாம் இருக்குமானால் அந்த பள்ளியில் ஒருபோதும் தொழாதீங்க. ஏகத்துவ கொள்கைக்கு எதிரானவர்களுக்கு அடைக்கலம் தரக்கூடியதாக இருக்கக்கூடாது. அப்ப இந்த மாதிரி அடிப்படை விதிகள் எந்த பள்ளியில் பேணப்படுகிறதோ அந்த பள்ளியில் தான் நாம் நின்று தொழ வேண்டும் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சொல்கிறார். அல்லாஹு தாலா சொல்லல சுலைமான், நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அல்லாஹு தாலா வந்து ஏகத்துவ கொள்கைக்கு எதிரானாங்க சொல்லக்கூடாது, ஏகத்துவ கொள்கைக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் அடைக்கலம் கொடுத்தா, சிறுக்கு புதையத்தில் நடந்தா அவங்களுக்குலாம் அடைக்கலம் கொடுத்தா அங்க போய் தொழுகாதீங்கன்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான்ட்டு அல்லாஹ் மேல இட்டுக்கட்டுறீங்களுங்க. அல்லாஹ் சொல்லல, நீங்க இட்டுக்கட்டி இருக்கிறீங்க அல்லாஹ் மீது. குரான்ல அப்படி இல்லை, நீங்க இட்டுக்கட்டி சொல்லிட்டு இருக்கிறீங்க. குரான்ல என்ன இருக்குது? அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யுத்தம் பண்ணியவன் இதற்கு முன்னால் அல்லாஹோடும் ரசூலோடும் வால் எடுத்துக் கொண்டு யுத்தத்துக்கு வந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருந்தா தொழுகாதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கா. நீங்க அல்லாஹ் மீது பொய் எப்படி இட்டுக்கட்டி இருக்கிறீங்கன்னா, குரான்ல எப்படி விளையாடி இருக்கிறீங்கன்னா, ஏகத்துவ கொள்கை உங்க தௌஹீத் கொள்கைக்கு எதிராக இருந்தா அங்க போய் தொழுகாதீங்கன்னு இட்டுக்கட்டி இருக்கிறீங்க. அடுத்த பீஜியோட வீடியோ அதை பாருங்க. வகுல் ஜல் ஹக்கு வஸஹல் பாத்தின் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்து விட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم.